ஹாய் வணக்கம், வெல்கம் டு கவிலா ஸ்டேன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வணக்கம் எல்லாருக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவில் ஆல்ரெடி ஒரு விளாக் பார்த்துருப்பீங்க, நாங்கள் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். அந்த விளாக் பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் டே இன்றைக்கி டே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் இல்லை, சும்மா நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே கெஸ்ட் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி டைம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கோவில் போனோம், அந்த மாதிரி தான் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா, லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறது வந்து உங்களுக்கு ஓவராலாக காமிச்சிருப்பேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், பூரி பொங்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஏதாவது வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க, வளையல் பேக் பண்ணியிருந்தாங்க, மஞ்சள் குங்குமம் கயிறு அதை பேக் பண்ணாங்க வந்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கலசை வந்து அரேஞ்ச் பண்ணோம். ப்ளவுஸ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிருந்தேன், என்னோடய சாரி ப்ளவுஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா குட்டியை வந்து சாமி வந்து வந்து ரெடி பண்ணோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாமே அக்கா பிள்ளைங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு கலகலன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் ராவாக தான் இருக்கும் வீடியோ, எதுவுமே வந்து என் வாய்ஸ் எடிட் பண்ணல, கண்டிப்பாக பாருங்கள். அப்பப்போ வந்து உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஓகே, எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் கீழே பழக, அதுக்கு மேலே வந்து இலை, அதுக்கப்புறம் பச்சரிசி போட்டு நேர சொம்பு தண்ணியில் தண்ணி சொம்பில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டு மூணு காயின் போட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் வந்து ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சளை விட தேங்காயை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் பீட்டு பீட்டாக தான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கண்டிப்பாக எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் காயின் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பந்தல போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தேங்காய்க்கு வந்து மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து மேலே பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் மாந்தலை இருக்குது, மாந்தலையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் வச்சு சுற்றி வந்து ஏழு தலை ஒத்தப்பட கணக்கில் வந்து ஒம்பது ஏழு இந்த மாதிரி பதினொன்று மந்தையில் மாவழியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சுற்றி வந்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா வந்து தேங்காய் நம்ம மஞ்சள் தறி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து லைட்டாக குங்குமம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ இது வந்து நான் ப்ராசஸிங் சொல்கிறேன், பட்டு நேரில் எடுக்கணும்னு நினச்சேன் பட் முடியல. வச்சதுக்கப்புறமா முகப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அத்தை, ஈரோடு போனாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா முகப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, முகப்பு வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சாரீ ப்ளவுஸ் இருக்குல்லையா அதை மடிப்படுத்தி நம்ம கட்டிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து முகப்பு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சிட்ருக்கேன். இப்போ நான் வெள்ளி மஞ்சள் தான் இருக்கு, வெள்ளி மஞ்சள் தான் போடுங்க, அதே போடுங்க. நான் போடு பதவே எடுத்துறோம், இல்ல இது மூணு போடு ரொம்பல இருக்கு. மெயின் சர்வீஸ் வந்து வர மாதிரி இல்ல இல்ல மூணு அப்படி ஜியா பண்ணி ஃபைனலாக சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக வந்து ஒரு குட்டி பாப்பா உட்காந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. என்னக்கா எடுத்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லவா, இல்லை இப்போ சொல்லுங்க. ஹாய் நீ தண்ணி சேட்டை மாவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுப்ப ரெண்டு நேரம் எடுக்கணும், சாமி வந்து காலையில் ஒன்று எடுக்கணும், நைட் ஒன்று எடுக்கணும். ஸோ மாவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தை மாமா எல்லாம் வந்து மாவளுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா
நைட்டு தான் கொஞ்சம் நான் உள்ளே லோக்கலில் டிக்கெட்டே வரவே இல்லை. நேற்று வந்து நான் வெளியே நேற்று வந்தோம்ல. ஒரு பாட்டு போட்டிருந்தா கூட உயவே கலகலன்னு இருந்திருக்கோம்மா. ஓ, இந்த சைடு இப்போ தான் நான் இந்த சைடு வரேன், இந்த சைடு இப்போ தான் வரேன், இப்போ தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆமாம். அவளுக்கு அவங்க சுறுசுறுப்பே இல்லாத மாதிரி இருக்கு. ஊர் தான் ஊருக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடு இருக்குது. இதான் வந்து பூர்வீக வீடு. நெக்ஸ்ட் வந்து அத்தை மாமா வந்திருந்தாங்கன்னா இங்கே வந்து இருந்திருப்போம். அத்தை மாமா வரல, ஸோ நாங்கள் மட்டும் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் வந்து பார்த்துட்டு போகலான்னு ஞாபகம் இருந்தது. ஏன்னா ஊர் திருவிழான்னும் போது வீட்டுக்கெலாம் வந்து எல்லாருமே பழிச்சு பழிச்சுன்னு வச்சுருந்தாங்க. எங்கள் வீடு மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருந்தது. சரி ஓகே, முன்னாடி மட்டும் வாசு தெளிச்சு கோலம் போட்டு போகலாமே வந்ததுக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கோலப்பொடி வாங்கி அங்கே தண்ணி தெளிச்சுட்டு கூட்டி விட்டு கோலம் போட்டுட்டு போனேன். அப்புறம் அதுக்கப்புறம் வர முடியல, கெஸ்ட்லாம் வந்துட்டாங்களா அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து வீட்டுக்கு வர முடியல. சரி, அந்த டே வந்து டைம் கிடச்சிது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து கோலம் போடுறேன். அதனால் கூட்டினது எல்லாமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வேலை செஞ்சுருக்கேன். சரி ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகே, நல்ல நாள் அதுவும் நம்மளும் வந்து வீட்டுக்கு என்ன தான் நம்ம வந்து வில்லேஜில் மறுபடியும் வந்தாலுமே இதுதான் வந்து பூர்வீக வீடு. அப்போ நம்மளோட கடமைகளை செய்வோம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி வந்து நான் முடிச்சுட்டு இருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுக்காமக்கையில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து 80 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் வீடு கட்டி, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், முடிஞ்சவங்க போஸ்ட் பண்ணுறேன். அத்தை போட்டோ எடுக்கிற சப்ளை இருந்த போஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப சூப்பர். ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. சூப்படி தங்க. ஹாய் காய்ஸ். ஹாய் ஐ நவீன் ஐபோனு. ஹாய் காய்ஸ் ஐபோனு காமிக்கிறாரு. நீங்க சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லு. அத்தைக்கு கேஷுவல் கேஷ். ம், சரி. சூப்பர் சூப்பர். இலக்கு லைட் போட்டுடு. மோனி பழிச்சுட்டு இருக்கு. ஆ, இருங்க. ஹாய், ஓகே, பாய். ஒரு நான் எடுத்தாச்சு, வந்துடும். மாமா சித்தப்பா குடுக்கல. எப்படி வெல்கம் பண்றவர். ஹாய், வாங்க 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 வாங்கண்ணா, வாங்க வாங்க மேடம், வாங்க மேடம். என்ன மேடம் இவ்வளவு முன்னாடி வரலையா? வாங்க, அப்ப வாடா. இங்கே பாருங்க.
வயசு இங்கே ஏய் அழகா இருக்கு இருங்க போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு பாப்பா வரலையாங்க நீ ஸ்கூலா இந்த சைடு வாமா வாங்க சரி நான் வர்ற கோயிலுக்கு வருவோம்ல வர்றோம் Thank you.
ஒன் டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை.